ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രസോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 5/5/2019 பிகாரி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை. அதிகாலை 5:07 பின்பு பிரதமை ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் பரணி. மாலை 5:07 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி மற்றும் விசாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுகஸ்தானாதிபதியும் சத்துருஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் இணைந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து மருத்துவ தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் மிகுதியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு பரவலான பண வரவு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு காட்டாவிட்டால் எலியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UP. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் ஜென்ம ராசியிலேயே சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். மாணவர்களுக்கு அடிமனதில் ஒழித்து வைத்த ஆடம்பர எண்ணங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும். மாணவிகளுக்கு படிப்பு பட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலாக பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈர்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 மாந்தி பகவான் இருக்கிறதால தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் புதன் பகவானோடு அதாவது ராசி அதிபதியோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால ஆகாயம் அதாவது விமான போக்குவரத்தில் உள்ளவர்களுக்கும் கப்பல் சம்பந்தப்பட்ட கப்பல் துறையில் ஊழியராக பணிபுரியக்கூடிய பாக்கியவான்களுக்கும் இன்றைய நாளில் எதிர்பார்த்த பணி உயர்வு எதிர்பார்த்த விடுமுறை எதிர்பார்த்த சிறப்புகள் நிச்சயமாக சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YW. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் சுக வாழ்வும் பெருவாழ்வும் நிச்சயமாக அமையும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாட்களாக உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் நாடி வரும்.
கலை ஆர்வம் பலிதமாகக்கூடிய இன்றைய நாளில் கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RS. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். மங்கள காரியங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் தானாக விலகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். திடீர் பட்டம் பதவிகள் அல்லது அன்பளிப்பு போன்ற ஒரு அனுமானிக்க முடியாத ஒரு நன்மைகள் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா ஆசிகளால் மாற்றம் காணக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கடந்த கால பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சுப கிரகங்களாகிய சந்திர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே பெண்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் இன்றைய நாளில் நிறைவேறும். இன்றைக்கு சேரக்கூடிய செல்வம் புகழ் அந்தஸ்து எல்லாமே நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புத்தியே இல்லாத மனிதரும் வெற்றி பெறுவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BZ. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உறவுகளை பற்றி உண்மையான நிலைமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எவ்வளவுதான் வலியவராக பெரியவராக அரசியல் பலம் உள்ளவராக அதிகார பலம் உள்ளவராக ஆள் பலம் உள்ளவராக இருந்தால் கூட அவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமையும் இன்றைய நாளில் மிளிரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் பாசம் தாய்மை என்ற உணர்வுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZI. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை இன்றைய நாளில் வாங்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் தங்க நகைகளையும் மீட்டெடுக்க முடியும். தேவையில்லை
முடியாத கடன் தொல்லையிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையோடு இருந்தவங்க பெருமையோடு வாழக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி 4 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். மாணவர்களுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிற கல்வியில் மீது இஷ்டம் அதிகமாகும். மாணவிகளுக்கு கலை சார்ந்த எண்ணங்களில் ஈர்ப்புகள் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IA. பொறுமையான குணமும் பொன்னான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே புதன் பகவான் சப்தம ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பும் மதிப்பும் அதிகமாகும். பொதுவாக சாதாரண உத்தியோகத்தில் வந்து கடந்த காலங்களில் பொறுப்பு அதிகமாக யாருக்கு கிடைச்சதோ, யாருக்கு வேலையில் சிரமம் அதிகமாக இருந்ததோ, அவர்களுக்கு இன்றைய நாளில் சிறப்பும் பதவியும் அதிகமாகும். மற்றவங்க முன்னாடி பெருமையான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சகாயமான வகையில் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கூடாத நட்புகளை தோதாக விளக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IZN. பணிவும் துணிவும் பக்குவமாய் அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகுதல், இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் அரங்கேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியம் காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப் பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JC. ஓம் ரூபலாவண்ய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ரூபலாவண்ய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.